CBSE Maths la real numbers example 1 Euclid's division nimala example 1 paakaporam 4052 and 12576 ku Euclid's lemma use panni HCF kandupidikkorom na ungalku yerkave sonna HCF kandupidikkanumna introduction la sollirukom HCF kandupidikkanum sonnaaga nama first which is greater nu paakanum greater ah irukkuradhu dividend and the lesser ah irukkuradhu divisor so a is greater than b na write it in the form of a equal to bq plus r illaya appo 12576 can be written as 4052 into a number plus one number so 4052 ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் போச்சுனா you will get the remainder 420 appo a b into quotient the divisor into quotient plus remainder நீங்க lower class ல படிச்சதே தான் இப்போ remainder is not equal to 0 appo 4052 என்ன பண்ணோம் இந்த 4052 இந்த divisor dividend ஆயிடும் அப்புறம் இந்த ரிமைண்டர் டிவைசர் ஆகிடுது அப்போ 4052-ஆல் டிவைட் பண்ணுறோம் 420-ஆல் டிவைட் பண்ணால் 9436 இல்லையா இப்போ 900 9218 ரிமைண்டர் 1 9436 பிளஸ் 1 37 2 15-8 இஸ் 7 9-7 இஸ் 2 ஸோ This can be written as 420 into 9 plus 272. Again, remainder is 272, which is not equal to 0. If I now go 420 dividend I know, 272 divisor I know. Ippa nama quotient plus remainder kandupidikka porom. Ippa in the 272 la 420 ala divide pandrom. அப்போ உங்களுக்கு ஒன் டைம் தான் போகும் ஏன்னா 2 டைம் போச்சுன்னா 2 2 4 2 7 14 ரிமைண்டர் 1 2 2 4 5 5 44 வந்துடும் அப்போ ஒன் டைம் போட்டோம்னா 272 10-2 இஸ் 8 இங்கே 11 11-7 இஸ் 4 3-2 இஸ் 1 ஆட் பண்ணிக்கோங்க 10 ரிமைண்டர் 1 12 ரிமைண்டர் 1 4 ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் 272 into 1 plus 148. Again, remainder is 148, which is not equal to 0. அப்ப என்ன பண்ணணும் மறுபடியும் 272 divided ஆயிடுச்சு இப்ப 148 ரிமைண்டர் டிவைசர் ஆகுது இப்ப நம்ம 272 148 ஆல டிவைட் பண்றோம் 272 divided by 148 ஒன் டைம் தான் டூ டைம் போட்டோம்னா 2 8 16 2 4 8 9 1 2 2 9 6 போயிடும் ஸோ ஒன் டைம் 148 ஓகேயா 148-னா 12-8 இஸ் 4 6-4 இஸ் 2 2-1 இஸ் 1 ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 148 இன்டு 1 பிளஸ் 124 ஹியர் அகெயின் ரிமைண்டர் இஸ் 124 which is not equal to 0 அப்ப என்ன பண்ணலாம் நான் மேல எழுதுறேன் அப்ப என்ன செய்யலாம் again 148 can be written as 148 can be written as that is this is equal to 124 into a number into a quotient plus remainder so 124 ஆல 148 டிவைட் பண்ணுறீங்க 148-ல 124 எத்தனை டைம்ஸ் போகும் ஜஸ்ட் ஒன்லி ஒன் டைம் போச்சுன்னா 124 8-4 இஸ் 4 4-2 இஸ் 2 ஸோ 148 கேன் பி ரிட்டன் அஸ் 124 இன்டு 1 பிளஸ் 24 அகெய்ன் த ரிமைண்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 24 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இப்போ மறுபடியும் என்ன ஆகும் இந்த கோஷியன்ட் இப்போ டிவைடண்ட் ஆகிடுது உங்கள் ரிமைண்டர் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அது இப்போ டிவைசர் ஆகிடுது இப்போ 124-ஆல் டிவைட் பண்ணுறோம் 124 into 5 எவ்வளோ வரும் 5 4 20 5 2 10 12 இல்லையா 5 4 20 ரிமைண்டர் 2 5 2 10 2 12 so 24 into 5 plus 4 again the remainder is
4 which is not equal to 0. இப்ப என்ன பண்ணுவோம் 24 equal to இந்த remainder into a number plus 0. இப்ப நமக்கு division தேவையில்லை. தெரியும் 24 எப்படி sorry plus 0 நம்ம மாலி போடக்கூடாது. 24 equal to 4 into 24 can be written as 4 into 6 plus 4, 6 are 24. அப்பா, reminder is, இப்போ இங்க 24, 4 ஆலர் divide பண்ணியுங்கனா, 24 or 4 ஆலர் divide பண்ணா, 4, 6 are 24, the reminder is 0. At last, we got the reminder as 0. This implies reminder is equal to 0. அப்பா, எதார் divide பண்ணா, நமக்கு reminder 0 வந்துச்சி? எதார் divide பண்ணா, நமக்கு reminder 0 வந்துச்சி? 4, இல்லையா? அப்பா, 4 is the LCF of 24 and 4 and again 124 to 24, 148 to 140, whatever you first look for, 272, 148, 420, 272, 4052, 420, 12,050, 576 and 4052. அப்பா, 4 is the HCF of 4052 and 12,576. புரியுதாமா? இந்த division போடாம் உங்களுக்கு டைரக்டா இந்த answer வரவே வராது. புரியுதுங்களா? So, you have to try the division in the rough column. Division try பண்ணுங்க. Subtraction போடும் போது தவறுகள் வரும். அனா அது அப்படி பண்ணாம் பதட்டப்படாம் புருமையால் subtract பண்ணி பாருங்க. Division பண்ணாத்தாம் உங்களுக்கு தெரியும். திரும்ப சொல்டே நீங்கள் ஏற்கனவே படிச்சுக்கீங்க. Divide and equal to divisor into quotient plus reminder நீங்கள் 4th-5th-லியே படிச்சாச்சு. அதேதான் இங்கே Euclid's-லியமா. நீங்கள் 6th-7th-லலாம் நீங்கள் HCF கண்டுபிடுக்கும் போது reminder 0 வர்ற வரக்கே நீங்கள் division, long division மத்தை போட்டிருக்கீங்க. அதேதான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ணுறோம். Long division methodல யூஸ் பண்ணி எந்த இடத்துல remainder 0 வருதோ அந்த divisor தான் உங்களுக்கு HCF. இப்போ அதையே நம்ம இந்த formula methodல யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். புரியுதா? கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக இந்த டிவிஷன் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிவைசர் கொண்டு வாங்க. இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் 3 ப்ராப்ளம் இருக்கு. அதையும் நம்ம போட்டு பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, தேங்க்யூ. வில் சீ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.